Hi students, so இப்ப நம்ம பார்க்க போறது பரீட்சையில 6th ரோமன் லெட்டர் தான் நம்ம பார்க்க போறோம். இது எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு அதே 6th ரோமன் லெட்டர்ல கேட்பாங்க. சோ இது வந்து உங்களுக்கு 5 கொடுப்பாங்க. ஈச் கேரிஸ் 1 மார்க். சோ இதில இருந்து உங்களுக்கு 5 வந்து கேட்க போறாங்க. சோ இதுக்கான டோட்டல் மார்க்ஸ் உங்களுக்கு 5 ஓகேவா? சோ 20 இருக்கும் இதுல. இதுல 1 பை 1 நாம பார்க்கலாம். சோ இது வந்து என்னன்னா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து போடிட்டு இடத்தை நிரப்புக. சூஸ் தி கரெக்ட் வேர்ட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸாம்ல உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ இங்க ப்ராக்கெட்ல பாருங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இல்லையா. இங்க கொஸ்டினே நமக்கு என்னது, சூஸ் தி கரெக்ட் வேர்ட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ ரெண்டு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இதுல எது இந்த சென்டென்ஸ்க்கான கரெக்டான வேர்டோ அதை சூஸ் பண்ணி நம்ம இங்க எழுதணும். இது ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. So first question என்ன கேட்டிருக்காங்க, ஹாத்தி இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, படா ஜானவர் ஹை. சோ எலிஃபென்ட் வந்து பிக்கஸ்ட் அனிமல், அதுதான் பிக். படானா பிக், அது மிக யானை, மிக பெரிய விலங்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சோட்டா படா ஸ்மால் பிக். அப்ப ஹாத்தின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஆன்சர் எடுத்து எழுதணும், படா. சோ இங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்க இடத்து நீங்க இங்க ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் காய், காய்னா என்ன, பசு. ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, தூத் சாய். தூத்னா மில்க், சாய்னா டீ. ஸோ அப்போ இங்கே காயின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பசு நமக்கு என்ன தரும், தூத். அப்போ இந்த ஆப்ஷன் எடுத்து எழுதணும், காய் தூத் தேத்தி ஹை. தேனா கிவ், கொடுக்கறது. காய் தூத் தேத்தி ஹை ஓகேவா. நெக்ஸ்ட் கவ்வா, கவ்வானாலே என்னது, குரோ இல்லையா, காகம். ஸோ அதுக்கு இங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கோரா காலா. ஸோ ரெண்டு கலர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அதாவது ஒயிட்டு பிளாக். அப்போ இங்க கவ்வா எப்படி இருக்கும், அதனுடைய கலர் என்ன, பிளாக் தானே. அப்போ காலா, கவ்வா காலா ஹை அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் முரகி, முரகி. முரகினா நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம், நேம் த பிக்சர்ஸ்ல எல்லாமே படிச்சது தான் உங்களுக்கு இதுல வந்திருக்கும். ஸோ ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். முரகினா ஹென். ஆப்ஷன் என்ன, அ இண்டா அண்டா, தூ இத் தூது, அண்டானா முட்டை, தூதுனா மில்க் இல்லையா. முரகி அண்டா தேத்தி ஹே. அப்போ முரகினாலே ஹென்னு. அப்போ முட்டை தருமா பால் தருமா, கோழி முட்டை இல்லையா. அப்போ அண்டான்னு எழுதணும். சூரஜ், சூரஜ்னா என்ன, சன் இல்லையா. அதுமே நம்ம நேம் த பிக்சர்ஸ்ல படிச்சிருக்கோம். சூர இஜ், சூரஜ்னா சன், சூரியன். இங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஷாம் கோ. ஷாம்னா என்ன, ஈவினிங். சபேரே, சபேரேனா மார்னிங், ஈவினிங் மார்னிங். ஸோ அப்போ சூரஜ்னு கொடுத்தா என்னது, சன் இல்லையா. அப்போ சன் எப்போ வரும், மார்னிங். அப்போ சபேரே, சூரஜ் சபேரே நிக்கல் தாஹை. நிக்கல்னா என்னது, ரைஸ் ஆகுது, வெளியே வர்றது, கம்மிங் அவுட். அப்போ சூரஜ் சபேரே நிக்கல் தாஹை, சூரியன் காலையில் வெளியே வருகிறது இல்லை காலையில் உதிக்கும். நெக்ஸ்ட் நாரியல், நாரியல் கா பேட். இதுவுமே நம்ம படிச்சிருக்கோம். நாரியல் கா பேட்னா என்ன, கோகனட் ட்ரீ, தென்னை மரம். ஸோ ரெண்டு ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஊஇஞ்சா, ஊஞ்சானா ஹை, உயரமான. சவுடா, சவுடானா ஷார்ட் இல்லையா, லாங் அதாவது ஹை ஷார்ட், அது உயரமா இருக்கிறது, இது குட்டையா இருக்கிறது. ஸோ அப்போ நாரியல் கா பேடு, தென்னை மரம் எப்படி இருக்கும், ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இல்லையா. அப்போ என்ன சொல்லணும், ஊஞ்சா ஹை. ஸோ தென்னை மரம் உயரமாக இருக்கிறது. கோகனட் ட்ரீ இஸ் டால், டால் ஷார்ட் அந்த மாதிரி. ஹாத் மே, ஹாத் டேஷ் கொடுத்துட்டு களம். இங்கே கோ மேம் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஹாத் கொடுத்துட்டாங்க, களம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ கை பென் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்லணும் சென்டென்ஸு, கையில் பேனா இருக்கிறது, பென்னஸ் இன் தி ஹேண்ட். ஸோ அப்போ ஹாத் மேம்னா இன், உள்ளே. அப்போ ஹாத் மேம், ஸோ கரெக்டான ஆப்ஷன் மேம் ஓகேவா. இது ஃபார், கோனா மீனிங் என்னன்னா ஃபார்ன் வரும். ஸோ அப்போ இதில் வந்து சூட் ஆகாது. அப்போ மேம் தான் நம்ம எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் மேஜ் பர் கிதாப் ஹை. ஏன் இங்கே பர் கொடுத்துருக்காங்க, பர்னா ஆன். ஸோ இங்கே வருங்க, பர்னா ஆனும் அவர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சேனா ஃப்ரம் இங்கிருந்து ஓகேவா. ஸோ அப்போ நம்ம மேஜ கிதாபுன்னு கொடுக்கும்போது இது ரெண்டுத்துல எது வரணும்,
per தான் வரும் மேஜை per கிதாம் ஹை மேஜையின் மேல் புத்தகம் இருக்கிறது book is on the table ஓகேவா நெக்ஸ்ட் முரளி விமலா கோ களம் தேதா ஹை சோ இந்த இடத்துல கோன் கொடுத்திருக்காங்க சோ ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க மேல் கோ ரெண்டு கொடுத்துட்டு நம்ம இந்த எந்த ஆப்ஷன் எடுத்து எழுதி இருக்காங்க கோன் எழுதி இருக்காங்க ஏன் அப்படினா இங்க மீனிங் பாருங்க முரளி விமலாவிற்கு பேனாவை தருகிறான் ஓகேவா ஓகே முரளி இஸ் கிவிங் பென் டு விமலா கோ அப்படினா யாருக்கு கொடுக்கறாங்க டு ஹூம் அப்போ அப்படி கேக்கும் வரும்பொழுது சோ முரளி விமலாவிற்குன்னு சொல்லிருக்காங்களே அப்போ முரளி டு ஹூம் ஹி இஸ் கிவிங் ஹிஸ் பென் யாருக்கு கொடுக்கறா விமலா கோ விமலாவிற்கு அப்படிதான் வரும் மேம்ன்றது வராது விமலாவில் மேம்னா என்னன்னு பார்த்தோம் இன்னன்னு பார்த்தோம் இல்லையா இங்க எப்படி இன் நமக்கு சூட் ஆகும் சோ என்ன எழுதணும் கோ முரளி விமலா கோ களம் தேதா ஹை ஓகேவா நெக்ஸ்ட் ஹம் உஸ் லட்கே கோ புலாதே ஹை ஓகே நாம அந்த பையனை கூப்பிடுறோம் புலாத்தேனா கூப்பிடுறது இல்லையா சோ அப்ப இந்த இடத்துல பர்னா ஆன்னு பார்த்தோம் கோனா யாரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா டு ஹோம் சோ அப்ப இது ரெண்டு இடத்துலயும் நம்ம பர்சன்ஸ குறிப்பிடும் பொழுது ஓகேவா கோ தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் பர்னா ஆன் இன்னு அந்த பொசிஷன்ஸ் வரும் பொழுதுதான் பர் மேம்லாம் யூஸ் ஆகும் கோன்றது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நேம்ஸ் வர்றது ஒரு பர்சனோட நேமு ஒரு கேர்ளோட நேமு இல்லை ஜென்ரலா ஹம் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது கோ தான் 100% வரும் நெக்ஸ்ட் கர்சே ஸ்கூல் தூர் ஹை அதாவது வீட்டில இருந்து சேனா என்ன சொன்னாலடி ஃப்ரம் இல்லையா கர்சே வீட்டிலிருந்து ஸ்கூல் தூர் ஹை ஸ்கூல் வந்து ரொம்ப தூரமா இருக்கு இங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க கோ சே கோனா அதே தான் ஆல்ரெடி சொன்ன யாருக்கு அப்படின்னு வரணும் சேனா எங்க இருந்து அப்போ இங்க யா இங்க வந்து எதை பத்தி கொடுத்துருக்காங்க இங்க பர்சன்ஸே எதுவுமே இல்லை அப்ப கோ கண்டிப்பா வராது அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு சே அது எப்படி சே சூட் ஆகுதுன்னா கர்சே ஃப்ரம் தி ஹவுஸ் சேனா ஃப்ரம் இல்லையா சோ ஃப்ரம் தி ஹவுஸ் ஸ்கூல் இஸ் டிஸ்டன்ஸ் ஓகேவா இல்லைனா ஸ்கூல் இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் வீட்டில இருந்து ஸ்கூல் தூரமா இருக்கு அப்படின்னு சொல்றது ஹாத்தி காய் சே படா ஜானவர் ஹை ஸோ அந்த எலஃபண்ட் வந்து காய் சே அந்த பசுவை விட இது கம்பாரிசனுக்கு நம்ம சே வந்து யூஸ் பண்ணுவோம் இன்னொன்று மீனிங் டேன் THAN டேன் ஸோ ஹாத்தி காய் சே படா ஜானவர் ஹை ஸோ எலஃபண்ட் பசுவை விட பெரிய விலங்கு பர்னா என்ன சொல்லியிருக்கேன் ஆன் ஸோ ஆன்ன்றது ஒரு ஆப்ஜெக்டுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு பர்சன்ஸோ லிவிங் திங்ஸ்க்கோ வராது ஸோ இங்கே அதே மாதிரி தான் அப்போ பேலன்ஸ் என்ன சே இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கரெக்டான ஆன்சர் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த பர் மேம் அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ அனிமல்ஸ் லிவிங் திங்ஸ் அந்த சே கோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் கண்டிப்பாக சூஸ் பண்ண முடியும் ஹாத்தி காய் சே ஓகேவா யானை பசுவை விட தேன் ஓகேவா எலஃபண்ட்ஸ் பிக்கர் தேன் கவ் நெக்ஸ்ட் சீதா குமார் ஸோ இது பர்சன்ஸ் நேம் வந்துருச்சு ஆப்ஷன் என்ன கி மேம் ஸோ அப்போ மேம்ன்றது கண்டிப்பாக வராது ஏன் லிவிங் திங்ஸ்க்கு மேம் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ அப்போ இது பேலன்ஸ் என்ன இருக்கு கி அவ்வளோதான் அதை அப்படியே எடுத்து போட வேண்டியது தான் ஸோ இப்போ மீனிங் பார்க்கலாம் சீதா குமார் கி பஹன் ஹை சீதா குமாரனுடைய சிஸ்டர் ஓகேவா சிஸ்டர்னா தங்கை குமாரனுடைய தங்கை நெக்ஸ்ட் இப்போ அப்படியே ரிவர்ஸ் வருது பாருங்க குமா சீதா கா பாயி ஹை இங்க பாருங்க பரு கா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் மேம் பரலாம் ஆப்ஜெக்டுக்கு தான் வரும் லிவிங் திங்ஸ்க்கு வராது அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு கா குமார் சீதா கா பாயி ஹை ஸோ குமார் வந்து சீதாவினுடைய பிரதர் இது அண்ணன் எடுத்துக்கலாம் இல்லை தம்பினும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் கோபால் சரளா கே பிதாஜி ஹை இங்க பாருங்க கே சே ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் இந்த கே கி கோ எல்லாமே லிவிங் திங்ஸ்க்கு வரும் அப்போ கோபால் சரளா கே கோபால் சரளாவினுடைய பிதாஜி அப்பா அவளுடைய யாருடைய அப்படின்னு கேட்குறாங்களே அப்போ கோபால் வந்து சரளாவினுடைய பிதாஜி அப்பா மேரானா மகேஷ் ஹை ஸோ இந்த இடத்துல நம்மளை குறிப்பிடும் பொழுது ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஹையே ஹூங்க
ஹூங்குன்றது எப்போ வரும் அப்படின்னா, மைம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஹூங் வரும். இந்த இடத்துல மைம்ன்ற வார்த்தை இல்லைன்னா ஹூங் வராது. வேற என்ன இருக்கு? ஹை, மேரா நாம் மகேஷ். ஹை, என்னுடைய பெயர் மகேஷ். நெக்ஸ்ட் பாருங்க, துமாரா நாம் கியா ஹை, உன்னுடைய பெயர் என்ன? ஸோ அதுக்கு ஹோ ஹை ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோ எப்போ வரும் அப்படின்னா, இந்த இடத்துல தும் அப்படின்ற வார்த்தை வந்தால் மட்டும்தான் ஹோ வரும். இங்க என்ன வந்துருச்சு? துமாரா, அப்போ ஹை தான் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, மைம் வந்தாதான் ஹூங் வரும், தும் வந்தாதான் ஹோ வரும். சரி, ரெண்டுமே வேற வேற இருக்கிறதுனால நம்ம ஹை தான் போடுறோம். சரியா? நெக்ஸ்ட் மைம் பாருங்க, இந்த இடத்துல என்ன வந்துருச்சு? மைம் வந்திருக்கு. மைம் ஸ்கூல் மேம் பட்டா, ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஹூங்கு ஹைம். என்ன வரணும் அப்போ? மைம் வந்தாலே என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன், ஹூங்க. அவ்வளவுதான், அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, தும் கேந்த் கேலத்தே ஹோ. இதுக்கும் நான் என்ன சொன்னேன்? தும் வந்தாலே என்ன வரும்? ஹோ வரும்னு சொன்னேன் நான் இந்த இடத்துல. இங்க பாருங்க, இங்க துமாரா வந்ததுனால ஹை, தும் வந்தா ஹோ வரும்னு இந்த இடத்துல சொன்னேன் இல்லையா? அப்ப இங்க என்ன வரணும்? தும் வந்துருச்சு, கண்ணை மூடிட்டு ஹோ போட்டுற வேண்டியதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, ஆப் ஜென்ரல், ஆப் தஃப்தர் ஜாத்தே ஹைம், அவங்க ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. ஆப் அப்படின்னா நீ, அவங்க ஆப் தஃப்தர் ஜாத்தே ஹை, நீங்க ஆபீஸ்க்கு. அந்த ஹூங்ன்றது ஹூங்க ஹைம் ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹூங்ன்றது எதுக்கு வரும்? மைம்க்கு தான். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? ஹைம். ஹைம்ன்றது ப்ளூரல் ஃபார்ம், அதாவது நீங்க ஆபீஸ்க்கு போறீங்களா, டு யூ கோ டு ஆபீஸ் அப்படின்னு கேட்கறோம் இல்லையா, நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ அது மாதிரி ப்ளூரல் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஹைம் அப்படின்னு புள்ளி வச்சு டாட் இதுக்கு. ஹூங் ஏன் வராது அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்னதான் மைம்.